ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கூடிய விரைவில் ஹோண்டா நிறுவனம் ஒரு புதிய 200cc பைக்கை இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. சமீபத்தில் தான் ஹோண்டா நிறுவனம் எக்ஸ்பிளேட் பைக்கை ஒரு சில மாற்றங்களோட அதிக விலை உயர்வோட இந்தியாவில் BS6க்கு அப்டேட் பண்ணாங்க. ஆனால் ஹோண்டா நிறுவனத்தில் எக்ஸ்பிளேட் பைக்கை விட ஹார்னட் பைக் தான் கொஞ்சம் பிரபலமான பைக். பட் இது வரைக்கும் ஹார்னட் பைக்கை ஹோண்டா நிறுவனம் இன்னும் BS6க்கு அப்டேட் பண்ணலை. அதுக்கு காரணம் என்னென்னா, வரப்போகிற அந்த புதிய 200cc பைக் சிபி ஹார்னட் 160Rக்கு பதிலாக ஒரு 200cc கொண்ட சிபி ஹார்னட் 200R பைக்கா கூட இருக்கலாம்னு தகவல் தெரிய வந்திருக்கு. வரப்போற அந்த புதிய 200cc பைக் ஏற்கனவே ஹோண்டா நிறுவனத்தில் இருக்கிற CBF 190R அப்படின்ற பைக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் சிபி ஹார்னட் 160R விட பார்க்கறதுக்கு நல்ல ஸ்டைலா, ஷார்ப்பா, இன்னும் ஸ்போர்ட்டிவான தோற்றத்தில் இருக்கு. இந்த பைக்கோட என்ஜினை பொறுத்த வரைக்கும் 184cc கொண்ட சிங்கிள் சிலிண்டர் ஏர் கோல்டு இன்ஜின் தான். இந்த பைக் அதிகபட்சமா 16.86 PS பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். அதிகபட்சமா 16.3 Nm டார்க்க ப்ரொடியூஸ் பண்ணும். ஹோண்டா நிறுவனம் இந்த புதிய 200cc பைக்கை TVS நிறுவனத்தோட அப்பாச்சி RTR 200 4V மற்றும் பஜாஜ் நிறுவனத்தோட பல்சர் NS 200 போன்ற பைக்குகளுக்கு போட்டியா களமிறக்கிறாங்க. ஆனா இந்த பைக்கோட பவர் மற்றும் டார்க்க பொறுத்த வரைக்கும் ஒரு 160cc பைக்குகள்ல இருக்கிற அளவுக்கு தான் இருக்கு. சோ இந்த பவரை வச்சு ஒரு 200cc பைக்குகள் கூட போட்டி போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதையும் தாண்டி ஹோண்டா நிறுவனத்தோட இந்த பைக் நல்லா விற்பனை ஆகணும்னா அது இந்த பைக்கோட விலையை பொறுத்து தான் இருக்கு. சோ ஹோண்டா நிறுவனம் நல்ல ரீசனபிளா மற்ற நிறுவனங்கள் கூட போட்டி போடக்கூடிய விலையில லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த பைக் வெற்றி அடையலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பைக்கோட எக்ஸ்ஷோரூம் விலை மட்டுமே 130,000 ரூபாயிலிருந்து 140,000 ரூபாய்க்குள்ள வரலாம். வரப்போற ஹோண்டா நிறுவனத்தோட புதிய 200cc பைக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 200cc ல ஒரு ஹார்னட் பைக் வரதே நல்லதா, இல்ல பழைய சிபி ஹார்னட் 160R பைக்கையே BS6க்கு அப்டேட் பண்ணி லான்ச் பண்றது நல்லதா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Stay home, stay safe, நன்றி.